ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நான் உங்க சரண்யா, தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம இப்ப இந்த வீடியோல பார்க்க போறது 31/1/2019 மாதத்தோட இறுதி நாள் வியாழக்கிழமை ஈக்விட்டி மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சு அப்படிங்கறத பத்தி தான் பேசிக்கா நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களுக்கும் பயனுள்ள தகவலா இருக்கும். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்கரேஜ்ல ஹை லெவலான எக்ஸ்போஷர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூல உங்க ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா, நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி உங்க டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணீங்கன்னா ஆன்லைன்லயே உங்க ட்ரேடிங்கை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பத்தின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு ஈக்விட்டி மார்க்கெட் அடிச்சு நவுத்துச்சுன்னே சொல்லலாம். ஸோ ஃபெடரல் ரிசர்வ் வந்ததுக்கு அப்புறமா மார்க்கெட் 179 புள்ளிகள் பாசிட்டிவா முடிவடைந்திருக்கு. 1.5% மேல ஒரு நல்ல பாசிட்டிவாவே க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ 10,830 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் இன்னைக்கு மார்க்கெட் போய் எண்ட் ஆஃப் த டே 10,830 அப்படிங்கிற லெவல்ல க்ளோஸ் ஆயிருக்கு. நிப்டி 50ல ட்ரேட் ஆன பங்குகள்ல 40 ஸ்டாக்ஸ் பாசிட்டிவாகவும் 10 ஸ்டாக் டிக்ளைன் ஆகவும் ட்ரேட் ஆகி முடிவடைந்திருக்கு. செக்டர் வைஸ் பார்க்கும்போது எல்லா செக்டரும் இண்டைசஸ் வைஸ் பார்க்கும்போது நிப்டி 50, 100, 200, 500, மிட் கேப், ஸ்மால் கேப் எல்லாமே இன்னைக்கு பாசிட்டிவாக தான் க்ளோஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி செக்டர் வைஸ் பார்க்கும்போது மீடியா செக்டரை தவிர மற்ற எல்லா செக்டருமே நல்ல ஒரு பாசிட்டிவ் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ மீடியா செக்டரை மட்டும் 23 புள்ளிகள் டவுன்ல க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் செக்டர் 469 புள்ளிகள் 1.75% பாசிட்டிவ்ல 27,295 அப்படிங்கிற லெவல்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஆட்டோ, ஃபினான்ஸ் சர்வீஸ், எஃப்எம்சிஜி, ஐடி, மெட்டல், ஃபார்மா, பிஎஸ்சி பேங்க், பிரைவேட் பேங்க் எல்லாமே பாசிட்டிவா தான் க்ளோஸ் ஆயிருக்கு. அதர் இண்டைசஸ் கம்ப்ளீட்டா பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்குன்னே சொல்லலாம். நிப்டி கமாடிட்டிஸ், நிப்டி எனர்ஜி, நிப்டி இன்ஃப்ரா, நிப்டி எம்என்சி எல்லாமே இன்னைக்கு பாசிட்டிவா தான் க்ளோஸ் ஆயிருக்கு. கேண்டில் வைஸ்ல நம்ம பார்க்கும்போது இன்னைக்கு ஓப்பன் ஆன மார்க்கெட்டு தொடர்ந்து ஒரு நல்ல ஹைய கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ டே சார்ட்ல நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு 10,692 அப்படிங்கிற லெவல்ல ஓப்பன் ஆன நிப்டி 50 10,678 அப்படிங்கிற லோ வந்து பிரேக் பண்ணாம 10,837 வரைக்கும் போயிட்டு 10,830 ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில ஃபார்ம் பண்ணிருக்கு. ஸோ ஆவரேஜா இது லாஸ்ட் ஒரு 4 டேஸோட லோவை வந்து லாஸை வந்து ரெக்கவரி பண்ணிருக்கா அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி சென்செக்ஸ் 665 புள்ளிகள் 1.87% பாசிட்டிவா 36,256 அப்படிங்கிற லெவல்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் ஏற்றத்திற்கு முக்கியமான காரணங்கள் என்னென்ன, அதுல நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன, அது நாளைக்கு கண்டினியூ ஆகுமா அப்படிங்கறதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் ஒரு ஸ்ட்ராங்கான புல் ஆனதுக்கு முக்கிய காரணம் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி ஒரு ரீசனா இருந்திருந்தாலும் நிப்டி 50 ரெக்கவரி ஆனதுக்கான முக்கிய காரணமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்னைக்கு வந்த இந்த US ஃபெடரல் ரேட். ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ராங் ட்ரெண்டாக யூரோப் அண்ட் யூஎஸ் மார்க்கெட்டுக்கு இருந்ததாகவும் அதோட கண்டினியூஷனாக நம்ம மார்க்கெட்டும் ஏறினதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வ் ஹெல்ப் த மார்க்கெட் என் ஆன் அ ஹை நோட் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து நாளையிலேருந்து நமக்கு பட்ஜெட். ஸோ இதை பேஸ் பண்ணி மார்க்கெட்டில் நிறைய மூவ்மெண்ட்ஸ் இருக்கும், அதை நம்ம மனசில் வச்சுக்கலாம். ஸோ 10,800 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே மார்க்கெட் மூவ் ஆனது ஒரு க்ரூஷியல் ஈவெண்ட்டாக இருக்குன்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம முடிவடைந்த மார்க்கெட்ல கவனிக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, 1,403 ஸ்டாக்ஸ் பாசிட்டிவாகவும் 1,138 ஸ்டாக் டிக்ளைன் ஆகும், 131 ஸ்டாக்ஸ்ல எந்த சேஞ்சஸும் இல்லாம ட்ரேடிங் முடிவடைந்திருக்கு. அதே மாதிரி ஐசிஐசிஐ பேங்கோட Q3 ரிசல்ட் நல்ல ஒரு பாசிட்டிவ் வந்திருந்தாலும் அந்த நிறுவனத்தோட முக்கியமான ஒரு நோட்டீஸ் பண்ற மிஸ் சந்தா கோச்சர் ஸோ இந்த அவங்களோட அந்த இஷ்யூ கண்டினியூ ஆனது அந்த பங்கை இறக்கியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து NTPC, ஸோ இந்த நிறுவனத்தோட குவார்ட்டர் ரிசல்ட் வந்து பிளஸ் போனஸ் ஷேர் கொடுக்கறதான டிஸ்கஷன் இன்னைக்கு மார்க்கெட்ல நல்ல ஒரு அந்த ஸ்டாக்குக்கு ஒரு பாசிட்டிவா அமைஞ்சதுன்னு கொடுத்துருக்காங்க. LNT, ஸோ இவங்களுக்கு கிடைச்ச IOC ஆர்டர் 1% வரைக்கும் ஏற்றம் கொடுத்துருக்கணும். டாடா கம்யூனிகேஷன் 2% ஏறினதுக்கு முக்கிய காரணம் Q3 ரிசல்ட் நல்ல ஒரு பாசிட்டிவா இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து டாபர் இந்தியா, ஸோ இவங்களோட Q3 ரிசல்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அக்டோபர் டு டிசம்பர் குவார்டர் ஏர்னிங்ஸ் பீட் அனலைஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆன் தேர்ஸ்டே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கன்சாலிடேட் ப்ராஃபிட் க்ரோ 10.2%, 366 க்ரோர் வந்து
ப்ராஃபிட்டபிளா அமைஞ்சிருக்கு போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ முடிவடைந்த மார்க்கெட்டில் முக்கியமாக நாம தெரிஞ்சுக்க வேண்டிய கவனிக்க வேண்டிய சில நியூஸஸ்னா அது இதுதான். அடுத்து இன்னைக்கு மார்க்கெட்ல டாப் கெய்னர்ஸ் மோஸ்ட் ஆக்டிவா ட்ரேட் ஆன பங்குகளை பத்தி பார்க்கலாம். 4.32% ஹைக் ஆகி 720 அப்படிங்கிற லெவல்ல ஆக்சிஸ் பேங்க் நல்ல ஒரு பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. கெயில் 3% மேல பாசிட்டிவாவும் இன்ஃபி, டைட்டன், டாடா மோட்டார்ஸ் எல்லாம் தொடர்ந்து 3% மேல ப்ராஃபிட்டா ட்ரேடிங் க்ளோஸ் ஆயிருக்கு. கோட்டாக் பேங்க், எஸ்பிஐ பேங்க், பஜாஜ் ஆட்டோ, ரிலையன்ஸ், யூபிஎல் எல்லாம் தொடர்ந்து 2% மேல ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட கொடுத்துருக்கு. டாப் லாசர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எஸ் பேங்க் 2% மேல லாஸ் ஆயிருக்கு, ஜி என்டர்டைன்மெண்ட் 2% மேல இறங்கிருக்கு, பஜாஜ் ஃபினான்ஸ் சர்வீஸ், இந்தியாபில்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ், ஹெச்சிஎல் டெக், கிராசிம், கோல் இண்டியா, பஜாஜ் ஃபினான்ஸ், ஐசிஐசிஐ பேங்க், அத்தானி போர்ட்ஸ் நிறுவனங்கள் தொடர்ந்து இன்னைக்கு டாப் லாசர்ஸ்ல முக்கிய பங்குகளா இருக்கு. மோஸ்ட் ஆக்டிவான பங்குகள் அப்படின்னு பார்த்தோம்னா வேல்யூல ஐசிஐசிஐ பேங்க், ஆக்சிஸ் பேங்க், இந்தியாபில்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ், எஸ் பேங்க், டிஹெச்எஃப்எல், ரிலையன்ஸ், இன்ஃபி, HDFC, HDFC பேங்க், TCS இந்த பங்குகள் எல்லாமே கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்கு. ஸோ 16% மேல DHFL இறங்குறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தீங்க, அதுக்கான தனி வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை மிஸ் பண்ணவங்க இந்த வீடியோட எண்டில் கொடுக்குறேன். வால்யூம்ல மோஸ்ட் ஆக்டிவாக இருந்த ஸ்கிரிப்ட்ஸ் DHFL, ICICI பேங்க், எஸ் பேங்க், ஆர்காம், டிஷ் டிவி, GMR இன்ஃப்ரா, சுஸ்லேண்ட், NTPC, அசோக் லீலேண்ட் அண்ட் ஆக்சிஸ் பேங்க். இன்னைக்கு 52-week ஹை அண்ட் லோவர் டச் பண்ண பங்குகளில் கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகள், 10 ஸ்டாக்ஸ் இன்னைக்கு 52-week ஹையை டச் பண்ணிருக்கு. அகெயின் விப்ரோ 52-week ஹையை டச் பண்ணிருக்கு. டைட்டன் கம்பெனி 52-week ஹையை டச் பண்ணிருக்கு. கவனிக்க வேண்டிய விஷயங்கள், அடுத்த 52-week லோவர் மொத்தம் 166 பங்குகள் 52-week லோவர் டச் பண்ணிருக்கு. அதுல கவனிக்க வேண்டியது ஆதித்யா பிர்லா, இந்த பங்கு 52-week லோவர் டச் பண்ணிருக்கிறதுல கவனிக்க வேண்டிய சில முக்கிய பங்குகள். அடுத்தது ICICI Prudential Life Insurance. அடுத்து கவனிக்க வேண்டிய முக்கிய சில பங்குகள் matrimony.com 52-week lower again touch பண்ணிருக்கு. சாகர் சிமெண்ட்ஸ் அகெயின் 52-week lower touch பண்ணிருக்கு. ஓகே, ஜி மீடியா கார்பரேஷன் அகெயின் 52-week லோவர் டச் பண்ணிருக்கு. வீல்ஸ் இந்தியா அகெயின் 52-week லோவர் டச் பண்ணிருக்கு. ஸோ 52-week ஹை அண்ட் லோவில் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கிய பங்குகள் இதுதான். நாம இப்போ தற்சமயம் குளோபல் கமாடிட்டிஸ்லாம் எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்திய ரூபாயின் மதிப்பு 54.26 ரூபாயில் 0.03 காசுகள் உயர்ந்து பாசிட்டிவா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு க்ரூட் ஆயில். அடுத்து 71.08 ரூபாய் 40 காசுகள் குறைந்து 71 ரூபாய்க்கு மேல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இந்திய ரூபாயின் மதிப்பு. குளோபல் மார்க்கெட் எப்படி இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கலாம். US மார்க்கெட் 2% மேல பாசிட்டிவாகவும், யூரோப்பியன் மார்க்கெட் பாசிட்டிவாகவும், ஏஷியன் மார்க்கெட் கம்ப்ளீட் பாசிட்டிவாகவும் இருக்கு காஸ்பியை தவிர. ஸோ இதெல்லாம் தான் முடிவடைந்த மார்க்கெட்ல நாம பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கிய விஷயங்கள். கோல்டு 280 புள்ளிகள் பாசிட்டிவா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ நம்ம அடுத்த வீடியோல நாளைய மார்க்கெட் எப்படி இருக்கும், ரிசல்ட்ஸ் என்னென்ன ஸ்டாக்ஸ் வரப்போகுது, பட்ஜெட்டை பத்தி எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, அதுல கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி எல்லாம் அடுத்த வீடியோல டீட்டெயில்டா பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் நீங்க பொறுமையா வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் சரண்யா. மார்க்கெட் பத்தின அப்டேட்டட் நியூஸ் பிளஸ் ட்ரேடிங் கால்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஃப்ரீயா வேணும்னா நீங்க பார்த்துட்டு இருக்கிற வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல நான் என்னோட வாட்ஸ்அப் குரூப் ஆட் பண்ணிருக்கேன். நீங்க ஜஸ்ட் இந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்க டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணீங்கன்னா உங்களோட நேம், உங்களோட ஃபோன் நம்பர், உங்களோட இமெயில் ஐடி, அப்புறம் எந்த ஊர் ஃபோன் நம்பர் இருக்கும், ஸோ நேம், பிளேஸ் அண்ட் இமெயில் ஐடி அப்டேட் பண்ணிங்கன்னா நான் சேவ் பண்ணிப்பேன். குரூப்பில் இருந்து உங்களுக்கு கால்ஸ் ப்ளஸ் மார்க்கெட் பற்றின அப்டேட்டடான நியூஸஸ் எல்லாமே தெரிய வரும். ஸோ இந்த வீடியோ மாதிரியே பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் சரண்யா. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் ஈவினிங்.